வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழர் சேனலில் பார்க்குறது என்னென்னா, அதாவது பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்ப தேவையான ஒன்று, பால் சுரக்கிறதுக்கு என்ன இயற்கை முறையில் மருத்துவங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி சேனலில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போட்டுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையாக நம்ம வாகை தமிழர் சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்குள்ள வர மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்ருக்கோம். முக்கியமாக குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு குழந்தைக்கு பால் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயமா இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம இப்போ எடுத்துக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக இருக்காதனால நம்மளுக்கு உணவுல நம்மளுக்கு சத்துக்கள் குறைவாக இருக்குது. அதனால் பால் ஊறுற தன்மையும் கம்மியாகிடுது. அதுக்கு இயற்கையான முறையில் எப்படி நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னா கொத்தவரங்காயை சொல்லலாம். கொத்தவரங்காய் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு மிக மிக நல்ல விஷயம். நீங்கள் அந்த கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக இந்த கொத்தவரங்காயை எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய பேர் மனதில் என்ன இருக்குது அப்படின்னா, கொத்தவரங்காய் அப்படின்னா வாயுத்தன்மை கொண்டது, அதை எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் இந்த கொத்தவரங்காயை அதிக அளவில் எடுத்துகிட்டு வரலாம். இதை எடுத்துக்கும் போது குழந்தைகளுக்கு பால் ஊடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி இந்த கொத்தவரங்காயை தனியாக எப்படி சாப்பிட்லாம், முக்கியமாக பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதை தவிர்த்துட்டு பாலூட்டும் தாய்மார்கள் எப்படி செஞ்சு சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தவரங்காயை நல்லா எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சுருங்க. வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த வெந்த கொத்தவரங்காயை எடுத்து அது கூட நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து பனை வெல்லம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி சேர்த்துக்கொள்ளலாம். இதில் எதையாவது ஒன்றை வந்து சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டு நல்லா வந்து கலந்துருங்க. கலந்துட்டு ஒரு பவுல் அளவு நீங்கள் எடுத்தீங்கன்னா, எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அந்த பால் ஊறுற தன்மை உங்களுக்கு தெரியும். இது வந்து பால் ஊறுறதுக்கு இயற்கையான முறையில் ஒரு வழி. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும், மேலும் வந்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். ஒரு பவுல் அளவு நீங்கள் கொத்தவரங்காய் எடுக்கலாம். டெய்லியும் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதை தவிர்த்துட்டு பூண்டு அப்புறம் பால் பொருட்கள் இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கொள்ளும் போது நம்ம உடலில் வந்து தானாகவே பால் ஊறும் சக்தி வந்து அதிகரிக்க செய்யும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவல்னு நினைக்கிறேன். கொத்தவரங்காயை கண்டால் தயவு செஞ்சு தவிர்க்காதீங்க, அதை உணவில் சேர்த்துக்குங்க. அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக நரம்பு தளர்ச்சி பிரச்சனை கூட இது சரி செய்ய வல்லது. இது வந்து என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நான் வந்து வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புகிறேன். இது பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.